வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அண்மையில தமிழ்நாட்டினுடைய அரசுக்கு ஒரு மிக முக்கியமான கோரிக்கை ஒன்றை முன்வச்சிருந்தாங்க. தற்போதும் தமிழ்நாட்டினுடைய அரசு அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக உத்தரவு ஒன்றை பிறப்பிச்சிருக்கிறாங்க. என்ன அந்த கோரிக்கை, என்ன அந்த உத்தரவு என்பது குறித்து விரிவா பார்ப்பதற்கு முன்பாக இங்க வரக்கூடிய காணொலிய எல்லாருமே அவசியம் பாருங்க. சென்னைக்கு 10 ஏரியில உருவாக்குங்க. சென்னை நகரத்துல இல்ல, சென்னையில இருந்து 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தொலைவில் இங்க மழை பெய்யுது, தண்ணி வந்ததுன்னா அங்க இருக்கிற கெனால் தாவா மூலமா தண்ணி அங்க எடுத்துட்டு போங்க, அந்த ஏரிக்கு எடுத்துட்டு போங்க. அது பயன்படுத்த சும்மா கடலுக்கு அனுப்புறது கிடையாது. இப்ப மழை வருது, 10 வருஷத்துக்கு பிறகு குடிக்கிறது தண்ணி இல்லாம போகுது. இப்பவே நான் இன்னைக்கும் அது எச்சரிக்கை நான் கொடுக்குறேன், சாப்பாடுக்கு வழி இல்லாம ஒரு சூழல் வரப்போகுது, அப்படி வரக்கூடாது. ஆனாலும் கடந்த வாரம் சென்னையினுடைய மிக முக்கியமான பகுதியா இருக்கக்கூடிய எண்ணூர் பகுதி, இந்த எண்ணூர் பகுதியில எண்ணெய் கசிவு ஏற்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த எண்ணெய் கசிவு ஏற்பட்ட போது தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான கட்சிகள், ஏன் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் கூட அந்த பகுதிக்கு போயிட்டு அந்த மக்களை பார்க்கல. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, அந்த பகுதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துணை அமைப்பான பசுமை தாயத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி திரு சௌமியா அன்புமணியை உடனடியா அந்த பகுதிக்கு அனுப்புறாங்க. போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கேட்டறிஞ்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய துணைவியார அனுப்புறாங்க. அவங்களும் அந்த பகுதிக்கு போயிட்டு அந்த மக்களை நேரடியாக சந்திச்சு காரணம் நம்ம பார்த்திருப்போம். அந்த மக்களினுடைய துயர் துன்பங்கள் எல்லாத்தையுமே கேட்டறிஞ்சிட்டு வந்தாங்க. மேலும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பெருமளவு தேவையா இருந்தது என்ன அப்படின்னாக்க, மருத்துவ உதவிதான். அந்த மக்கள் எல்லாமே சுவாச நோய் பிரச்சனையா காசநோய் பிரச்சனையா என்பது போன்ற பல்வேறு பிரச்சனைக்கு ஆளாகப்பட்டிருக்குது. தெரிஞ்சதுமே திரு அன்புமணி ராமதாஸ் என்ன பண்றாருன்னா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்ல, பசுமை தாயகத்தின் சார்பா நாம அந்த மக்களுக்கு தேவையான மருத்துவ முகாம அந்த பகுதியில இலவசமா நடத்தும் சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களே ஸ்டெதஸ்கோப் எல்லாம் மாட்டிட்டு மருத்துவரா வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க, அந்த மக்களையுமே பார்த்தாரு. பார்த்துட்டு அந்த மக்களினுடைய நிகழ்ச்சி எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே செய்து விட்டு கொடுத்தக்கூடிய பத்திரிகையாளர் பேட்டி தான் தமிழ்நாட்டு அளவுல பெரிய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் பேட்டியா மாறிச்சு. எண்ணூறு பிரச்சனை குறித்தும் பேசினாரு, மேலும் பல்வேறு பிரச்சனைகள் பேசிட்டு இருந்தாரு. இந்த பகுதியில எண்ணெய் கசிவு தற்போது ஏற்பட்டிருக்கின்றது, அடுத்து பல்வேறு கசிவுகள் ஏற்படலாம், இந்த மக்களுக்கு பெரும் ஆபத்து ஏற்படலாம் சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன 24 மணி நேரத்திலேயே அந்த பகுதியில வாயு கசிவு ஏற்பட்டது. அதற்கு பின்பு பார்த்தோம்னாக்க பல்வேறு விடயங்கள் குறித்து பேசிட்டு இருக்கக்குள்ள பத்திரிகையாளர் ஒருவர் கேட்கிறாரு, சார் ஒன்னும் இல்ல, இப்ப வந்து சென்னை போன்ற பல்வேறு மாவட்டங்கள் இந்த வெள்ள பாதிப்பால வந்து பாதிக்கப்படுறாங்க, இதற்கு சொல்யூஷன் என்ன, இதற்கு தீர்வு என்னன்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ளதா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவா சொல்றாரு, தமிழ்நாட்டுல 40,000 ஏரிகள் இருந்தது, ஆனா தற்போது 4,000 ஏரிகள் தான் இருக்குது. சென்னையில குறிப்பிட்டு பல ஆயிரக்கணக்கான ஏரிகள் இருந்தது, ஏரிகள் இருந்த எல்லா இடத்துலயுமே தற்போது அபார்ட்மெண்ட்டும் பிளாட்டும் தான் இருக்குது. இது ஏரியை ஆக்கிரமிப்பு இவர்கள் கட்டிய கட்டிடம் தான் இவர்களுக்கு பெரும் பாதிப்பா இருக்குது. ஆனா இப்ப கட்டிய கட்டிடத்துல நம்ம போய் இடிக்க முடியாது, மாற்றா நம்ம என்ன முறையை கையில் எடுக்கலாம், என்ன சொல்யூஷனை கையில் எடுக்கலாம்னாக்க, செயற்கை ஏரியை உருவாக்குதல். சென்னையை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 50-100 கிலோமீட்டர்ல ஏரிகளை உருவாக்குறோம். ஏரிகளை உருவாக்கி அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கனல் வழியா டனல் வழியா அந்த தண்ணிகளை, அதாவது இப்ப மழை பெய்யுதுன்னா அந்த தண்ணிகள் எல்லாமே இந்த ஏரியில போயிட்டு கலக்கிற மாதிரி நாம ஒரு ஸ்கீமை முன்னெடுக்கணும், நாம ஒரு திட்டத்தை முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த வாரம் தான் இந்த கோரிக்கையை தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு முன்வைச்சாரு. தமிழ்நாட்டினுடைய அரசு தற்போது என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க, இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக 850 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்களா, அதாவது தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல செயற்கை ரீதியான ஏரிகளை உருவாக்கி இந்த வடிகால்வாய்க்கும் மேலும் பல்வேறு தேவையான அனைத்துக்குமே உருவாக்கும் விதமாக இந்த திட்டத்தை தற்போது தமிழ்நாட்டினுடைய அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. அதற்கான செயல் திட்ட உத்தரவுகளையுமே பிறப்பிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த ஏரி பிறப்பிக்கிறாங்க, இந்த ஏரி வந்து நம்ம செயற்கை மூலயமா உருவாக்கினா என்னென்ன நன்மைகள் இதுல கிடைக்கும் அப்படிங்கறத திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவுபடுத்தினா, தெரியுங்களா, மழை வெள்ள பாதிப்புகளை பெருமளவு தடுக்கலாம். அதாவது சென்னையில ஏரிகள் எல்லா இடத்துலயுமே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது, அப்ப அந்த தண்ணீர் எங்க போய் வடியும், எங்கேயுமே வடியாது. வடியாத நிலைதான் இன்னைக்கு குடியிருப்புகள்ல தண்ணி புகுந்து பெரும் இன்னல்களுக்கும் அவதிகளுக்கும் அந்த மக்கள் ஆளாக்கப்பட்டாங்க. இப்ப திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்வது போல இந்த செயற்கை ஏரிகள் உருவாக்கப்பட்டால் இந்த செயற்கை ஏரிகளின் வாயிலாக அங்க சேமித்து வைக்கக்கூடிய தண்ணீர், இரண்டாவதா சொல்றாரு, முதல்ல என்னன்னாக்க அந்த தண்ணிகள் எல்லாமே நாம அங்க வடிகாலுக்கு பயன்படுத்திக்கலாம், அதை வந்து ஒரு வடிகால் வாரியமா நம்ம பயன்படுத்தி அந்த தண்ணிகளை சேமிச்சு வச்சுக்கலாம். அப்படி சேமிச்சு வச்சுக்கிட்டா நமக்கு ரெண்டு பெருமளவு உபயோகம் இருக்குது. ஒண்ணு முதல்ல என்ன சொல்றாருன்னாக்க, குடிநீர் பிரச்சனையை 75% குறைந்தபட்சமாவது, அதாவது அந்த பற்றாக்குறைய தவிர்க்க முடியும். நம்ம குடிநீர் சென்னையில பல்வேறு இடத்துல தட்டுப்பாடா கிடைக்குது, எல்லாருமே பாட்டில் வாட்டர் தான்
பெருமளவு யூஸ் பண்றாங்க. எல்லாருடைய வீட்டுல ஆபீஸ்ல எல்லா இடத்துலயுமே அந்த கேன் வாட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த வாட்டர் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நீரை நம்ம பெரும் ஆதாரமா இந்த பகுதியில சேமிச்சு வச்சோம்னா அதை வந்து மறுசுழற்சி பண்ணி நாம குடிநீர் பிரச்சனையை 75% வரைக்கும் தீர்க்கலாம் சொல்றாரு. சரி, சென்னை தவிர்த்த பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த கோடை காலத்துல பெருமளவு வறட்சி ஏற்படுது. இந்த வறட்சியுமே இந்த ஏரிகளின் மூலம் நாம வந்து சரி செய்ய முடியும், விவசாயத்திற்கு பயன்படுத்திக்க முடியும்னு சொல்லிட்டு திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. தற்போதாவது இந்த திமுகவினுடைய அரசுக்கு அவருடைய செவிக்கு எட்டி இந்த திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துறதா ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. மேலும் அதற்கான முழு முதல் முயற்சியுமே எடுத்திருக்கிறாங்க. இந்த திட்டம் என்பது காணொலியின் மூலயமா பல்வேறு செய்திகளின் மூலயமா வெளிவந்ததற்கு பின்பாக திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர் பேட்டி கொடுத்தார்கள் இல்லையா, அதையும் இதையும் ஒப்பிட்டு பெருமளவுல மக்கள் மத்தியில வரவேற்பு தொடங்கி இருக்குது. ஏன்னா ஒரு முதலமைச்சர் கூட இத்தகைய முடிவை காலதாமதம் செய்து எடுக்கிறாரு. பல்வேறு பகுதிகளில் மக்கள் பாதிக்கப்படக்கூட திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் நேரடியா வராரு. அதற்கான சொல்யூஷன் என்ன, தீர்வு என்னன்னு சொல்றாரு. இது வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்னு சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, இன்னும் அடுத்தடுத்து எச்சரிக்கை வர்றாரு. இப்ப இந்த காணொலியில நீங்க பாத்துருப்பீங்க, என்ன சொன்னாரு அப்படின்னாக்க, இன்னும் 10 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு உணவு பஞ்சம் வரபோது, தண்ணீர் பஞ்சம் வரபோது, எல்லாம் பெருமளவு இந்த தமிழ்நாட்டை ஆட்கொணர போதுன்னு சொல்லிட்டு திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன இந்த காணொலி பெருமளவுல எல்லாருக்கிட்டுமே பேசப்படக்கூடிய ஒன்னா மாறி இருக்குது. தமிழ்நாட்டினுடைய அரசு அறிக்கை கொடுத்ததோட மட்டும் இல்லாம, உத்தரவு பிறப்பித்ததோட மட்டும் இல்லாம, திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன இந்த செயல் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்தினா நாம மேற்கொண்டு சொன்னது போல இந்த 3 விடயங்களை நாம தவிர்க்க முடியும், பாதுகாக்க முடியும், உபயோகத்துக்க முடியும். ஒன்னு தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க, மழை வெள்ள காலத்துல வெள்ளம் வராம இருக்கதை தவிர்த்துக்க முடியும். பாதுகாக்க முடியும் என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய கோடை காலத்துல வறட்சியால ஏற்படக்கூடிய விவசாய நிலங்களை இந்த தண்ணீரை கொண்டு பாதுகாக்க முடியும். மேலும் குறைந்திருக்கப்படும் என்ன அப்படின்னாக்க, குடிநீர் பிரச்சனை என்பது குறைந்திருக்கப்படும். இத்தகைய பெரும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய திரு அன்புணி ராமதாஸ் அவர்களின் அந்த கோரிக்கைகளை ஒரு தடவை அலசி ஆராயுங்க, அதையெல்லாம் உடனடியாக நிறைவேற்றம் செய்ய வேண்டும் என்று கோரி மக்கள் மத்தியில ஒரு பெரும் குரல் எழுந்திருக்கின்றது. மக்களும் ஒன்றை புரிஞ்சுக்கணும், பல்வேறு ஆண்டுகளா திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் 2016 மழை வந்தது தெரியுமா, அப்பவே சொன்னார் எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் இங்கே மழை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, வெள்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, புயல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. புயல் வரக்கூடிய சூழல் என்பது காலநிலை பருவகால மாற்றம் என்பது ஏற்பட்டு விட்டது. மேலும் வெள்ளம் வரம் என்பது இந்த அங்கே மழை நீர் வந்து வடிகால் எல்லாமே இல்லாததுனால பெருமளவு மக்கள் வந்து பிரச்சனைகளை சந்திப்பாங்கன்னு சொல்லி 4-5 வருடங்கள் முழுமையா பெறலை. அதுக்குள்ள சென்னையில பல்வேறு மக்கள் இந்த ஆண்டு நம்ம பார்த்தோம்னா சென்னையில மட்டும் கிடையாது, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நெல்லை போன்ற பகுதிகளில் பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அப்ப இப்ப யோசிக்கிறாங்க எல்லாருமே, அன்னைக்கே சொன்னார்ல அன்புமணி, அதை நம்ம வந்து தமிழ்நாட்டினுடைய அரசு, அன்றைய அரசா இருந்தாலும் சரி இன்றைய அரசா இருந்தாலும் சரி, உடனடியா நிறைவேற்றம் செஞ்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு இப்ப மக்கள் யோசிக்கிறாங்க. இப்ப யோசிச்சுட்டு தேர்தல் வர நேரத்துல உடனே திருப்பி நீங்க செய்த அதே தவற செய்யாதீங்க, இது அரசியலுக்காக பேசப்படக்கூடிய விடயம் கிடையாது. மேலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், விவசாயம் எல்லாற்றையும் பேணி காக்க வேண்டும் என்றால் எப்படி தன்னகத்து பல்வேறு திட்டங்களை வைத்திருக்கிறாரோ திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள், அவரை ஒரு முறையில ஆட்சியில அமர செய்யுங்க, நாடும் நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரம் செழிப்பாக இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எங்களோட விருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.